श्रीमहागुरभ्यो नमः हरिः ஓம். ஜெம் டிவியின் அன்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய எம்மரமும் நம்மடமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். ஓம் பூகண்டே கேரளாக்கே சகித நிலநிலா உட்டரே நெய்வனாவா சம்பாடவியூடமாக்னே புனரு பரிணவ கிராமநாமேஸ்வதாமி. இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம். இதை வந்து நாராயண பட்டதிரிகள் பிரக்ரியா சர்வஸ்வம் அப்படிங்கிற அந்த கிரந்தத்தில் எழுதியிருக்கார். அதில் வந்து அவரை பற்றியே அவர் வந்து கூறுறார். ஏன்னா பூகண்டே கேரளாக்கே, பூகண்டே இந்த பூ உலகத்தில், கேரளாக்கே கேரளா அப்படிங்கிற அந்த இடத்துல, பூகண்டே கேரளாக்கே சகித நிலநிலா உட்டரே நெய்வனாவா சம்பாடபியூட்டமாகனே புனருபரிணவ கிராமநாமி ஸ்வதாமி. அதாவது சுகபிரம்மமாக நான் அவதரித்தேன், அந்த இதை பாகவதத்தை இயற்றினேன். அதே பாகவதத்தின் நாரா இந்த சாரமான நாராயணத்தையத்துக்கு திருப்பி நான் வந்துட்டேன். ஐ எம் பேக் அப்படின்னு வந்து சொல்கிறார் நம்மளோட இது நாராயண பட்டத்திரிகள். அப்படி சொன்ன உடனே அந்த மாதிரி சொன்ன அந்த நாராயணி இந்த நாராயண பட்டத்திரிகள் எப்படி நாராயணியத்தை வந்து ஏறினார் அதுதான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்ன ஆறுது அப்படின்னு கேட்டால், நாராயண பட்டத்திரிகள் ஒரு சின்ன வயசுலேருந்தே அவருக்கு வந்து ஞானம் பிறந்தது. சின்ன வயசுலேருந்து நிறைய பேர் பாட்டா, ஐயோ இவருக்கு நிறைய ஞானம் இருக்கே, என்கிட்ட வந்து சிஷ்யனாக சேர்ந்துக்கோ, என்கிட்ட வந்து சிஷ்யனாக சேர்ந்துக்கோன்னு சொல்லிட்டு இவர் குருவை தேடி போட்டாவில், குருவே இவர் தேடி வந்துட்டு இருக்கா நிறைய பேர். அந்த மாதிரி வரும்போது அவருக்கு வந்து நிறைய குருமார்கள் இருந்தா. அதில் ஒருத்தர் பேர் அச்சுத பிஷராட்டி அப்படின்னு பேர் அவருக்கு. அந்த அச்சுத பிஷராட்டிக்கு திடீர்னு ஒரு நாள் வாடரோகம் வந்துடுது. அவருக்கு காக்கா வலி போன்றது. அந்த மாதிரி வரும்போது அவருக்கு வலி அப்பப்போ வந்துட்டு போகிறது. இந்த மாதிரி இந்த நிலையில் அவரோட குருவை பார்த்ததுனால நம்ம நாராயண பட்டாத்திரிகளுக்கு மனசு தாங்கலை. அவர் என்ன பண்ணுறாருன்னா, நிறைய அவருக்கு வந்து மாந்திரிக விஷயங்கள் நிறையவே தெரியும். அதனால் அவர் நிறைய மன்றங்கள்லாம் சொல்லி நிறைய பூஜைகள்லாம் செய்து அந்த அச்சுத பிஷராட்டி அவரோட குருக்குள்ளே இருந்த அந்த வலிப்பை வந்து அந்த வாட ரோகத்தை அவருக்குள்ளே ஏற்றுக்கிட்டார். அதனால் இந்த அவரோட உயிரை வந்து தியாகம் செய்யறதுக்கு கூட ரெடியாக இருக்கார் அவரோட இது நம்ம அவரோட குருவுக்காக. அதுதான் குரு பக்தி. அந்த மாதிரி செஞ்சதுக்கப்புறம் என்ன ஆறுனா, என்னை கொண்டு போய் குருவாயிருப்பன் சன்னடியில் வைங்கோ அப்படின்னு சொல்லிட்டு சிஷ்யன்கிட்ட சொல்கிறார், அவரோட சிஷ்யர்கள்கிட்ட. அப்புறம் சொன்னதுக்கப்புறம் நாராயண பட்டத்திரிகள் குருவாயிருப்பனின் சன்னடிக்கு வரா. இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் என்ன ஆறுது அப்படின்னு கேட்டால், அவர் அங்கேயே உட்காந்துட்டுருக்கார், நம்ம குருவாயிருப்பனே பாடிட்டுருக்கார். சட்டுன்னு அவருக்கு வந்து ஒரு யோசனை வருது, நம்ம ஏன் இந்த மாதிரி கிரந்தங்கள் இந்த குருவாயிருப்பன் மேலே இருக்கிற கிரந்தம் ஏறக்கூடாது அப்படின்னு வந்து யோசிக்கிறார். அந்த நேரத்தில் வந்து துஞ்சட்டு ராமானுஜன் ஏத்தச்சன் அப்படிங்கிற ஒரு பெரிய கவி வந்து அந்த இடத்துல வழியாக போயிட்டுருக்கார். அப்போது அந்த இது துஞ்சட்டு ராமானுஜன் ஏத்தச்சன் கிட்டே போயிட்டு சிஷ்யர்கள்கிட்ட சொல்கிறார், போயிட்டு நான் ஏதாவது ஏறணும், எப்படி ஏறுற, என்ன ஏறுறதுன்னு போய் கேட்டு வாங்கன்னு அவசரமாக சொல்கிறார். சொன்ன உடனே அந்த சிஷ்யர்கள்லாம் போயிட்டு அந்த எழுத்தச்சன் கிட்ட போய் சொல்கிறார், இந்த பாருங்க எங்களோட ஆச்சாரியனோட இந்த கிரந்தம் ஏறணும்னு ஆசைப்படுறா, எடு மேலே ஏறணும்னு நீங்கள் சொல்லுங்கோ அப்படின்னு வந்து இவாளும் சொல்கிறான். சொன்ன உடனே ஓஹோ என்கிட்ட கேட்குறீங்களா. அப்போ வந்து அந்த எழுத்தச்சன் என்ன சொல்கிறாருன்னா, மீனை தொட்டு துவங்குக அப்படின்னு வந்து சொல்கிறார். இல்லை மீனை தொட்டு துவங்கணுமா, நாங்கள் ஆச்சாரமானவா, நாங்கள் மீனெல்லாம் தொடமாட்டோம் அப்படின்னு வந்து சொல்கிறா சிஷ்யா. அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது நான் என்ன சொல்கிறேன்னு, நீங்கள் போயிட்டு நாராயண பட்டாத்திரிகள் போய்ட்டு சொல்லுங்கோ, அவருக்கு தான் தெரியும் என்னன்னு அப்படின்னு சொல்கிறான். மீனை தொட்டு துவங்குக, மீனை தொட்டு துவங்குக அவனா அப்படி சொல்லிக்கிட்டே போயிட்டு இருக்கா. இல்லை மீனை தொட்டு துவங்கவா, என்ன சொல்லிட்டு இருக்கே அப்படின்னு நாராயண பட்டத்திரிகள் அங்கேன்னு கேட்குறார். அது ஒன்றும் இல்லை, நீங்கள் எழுத்தாச்சன் கிட்டே போய் கேட்டு வாங்கன்னு சொன்னேன், அது அவர் வந்து இதெல்லாம் சொல்லிட்டுருந்தா மீனை தொட்டு துவங்குக அப்படின்னு வந்து சொன்னார் அப்படின்னு. அப்புறம் திடீர்னு அவருக்கு வந்து ஞானம் பிறந்தது நம்ம நாராயண பட்டத்திரிகளுக்கு. அடே பாவிகளா, உங்களுக்கு தெரியாதா மீனை தொட்டு துவங்கனா என்னென்னு, ஐயோ நாங்கள் ஆச்சாரமானவா, நாங்கள் வெஜிடேரியன், நாங்கள்லாம் சாப்பிட மாட்டோம் மீன் அப்படின்னு சொல்கிறா. அது ஒன்றும் கிடையாது, மீன் அப்படின்னு சொன்னால் நம்மளோட இது நம்மளோட வேதங்களில் மத்ஸ்ய அவதாரமாச்சே, அந்த மத்ஸ்ய அவதாரத்தை அந்த விஷ்ணு மேலே இருக்கிற அந்த பாகவத புராணத்தின் சாரத்தை ஏற சொல்லியிருக்கார் அப்படின்னு நம்ம நாராயண பட்டத்திரிகள் புரிஞ்சுக்கிட்டார். அவ்வளோ ஞானம் அவருக்கு இருந்திருந்தால் அந்த ஒரு வார்த்தையிலேயே அவர் வந்து என்ன ஏறணும் கற்றுன்னு இருப்பார். அந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் 100 நாட்களுக்கு ஒரு நாட்கள்லையும் ஒரு தசகம் வந்து ஏறிட்டே வந்துருக்கார். 100வது நாளில் வந்து அவர் முடிக்கிறார். அன்றைக்கி வந்து வைகுண்ட ஏகாதசி, அந்த வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு அவர் வந்து முடிக்கிறார். அதனால் அந்த வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு இந்த தசகங்கள் எல்லாம் பாராயணம் செய்தால் நமக்கு கிடைக்காத சந்தோஷம் கிடைக்கும். என்னோட எக்ஸ்ட்ரா ஃபேக்ட் உங்களுக்கு என்னென்னா, இதே நாராயணியத்தில் 8வது தசகத்தில் கடைசி ஸ்லோகம் ஒன்று இருக்குது. அஸ்மின் பராத்மன் நனுபாத்ம கல்பே துவமித்த முட்டா பிடபத்ம யோனிகி அனந்த பூமா மமரோகராசிம் நிருண்டி வாட்டாலய வாச விஷ்ணு. இப்படி ஒரு ஸ்லோகம் இருக்கு 8வது தசகத்தில். இந்த கடைசி ஸ்லோகத்தை நீங்கள் வந்து பாராயணம் செஞ்சதுனா 45 நாட்களுக்கு ஒரு நாளும் இதை 108 வாட்டி நீங்கள் பாராயணம் செய்யணும். செஞ்சல்னா உங்களுக்கு இருக்கிற நோய்கள் எல்லாம் அழிந்து போய்விடும். இந்த நான் நோயில் இருக்கும்போது இந்த ஸ்லோகம் பாராயணம் செய்ய முடியுமா அப்படின்னு வந்து யோசிக்க வேண்டாம். யோசிக்காமல் இதை வந்து பக்தியோடு செஞ்சல்னா உங்களுக்கு எப்படிப்பட்ட நோயாக இருந்தாலும், இது இப்போ வந்த நோயாக இருக்கட்டும், எப்பயோ வந்த நோயாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் எல்லாம் அழிந்து போயிடும்.
இன்றைய கதை இதுதான். மீண்டும் நாளை சந்திப்போம். ஜெம் டிவி நேயர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். யோபு 5:9 ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் ஆண்டவர் செய்கிறார். ஆராய்ந்து முடியாத உங்களுடைய மனசில் உங்கள் எண்ணங்களுக்கு உங்களுக்கே எப்படின்னு சொல்லி கேள்வி கேட்பீங்க. அதிசயமான காரியங்களை செய்ய தேவனால் மட்டும் முடியும். இது இங்கிலீஷில் சொல்லப்படும் சூப்பர் நேச்சுரல். இயற்கைக்கு மேற்பட்ட விதத்தில் உங்களுடைய மனசில் புரிஞ்சிக்கவே முடியாது. எந்த ரிசர்ச் பண்ணாலும் கண்டுபிடிக்க முடியாது. நேற்று ஒன்று படிச்சுட்டு இருந்த திருச்சியில் ஒரு வாலிப பொண்ணு, அந்த பொண்ணுடைய அம்மாவுக்கு நுரையீரல் பாதிக்கப்பட்டுடுச்சு. டாக்டர் வந்து செக் பண்ணிட்டு சொல்லிட்டாங்க, அந்த எக்ஸ்ரே கூட கொடுக்கல, தேவையில்லை, இன்னும் கொஞ்ச நாள் செத்துருவாங்க, ஒரு நுரையீரல் காலி ஆயிடுச்சு, கெட்டு போயிடுச்சு. உடனே சொந்தக்காரங்கெல்லாம் வீட்டுக்கு வந்து வந்து கடைசியாக கொஞ்ச நாள் தான் இருக்க போகிறாங்கட்டு வந்து பார்க்குறாங்க. ரெண்டு ஒரு பொண்ணு, அவங்க பொண்ணுக்கு ஒரு தம்பி தங்கச்சி இருக்கிறாங்க. ரொம்ப கஷ்டகாலம். அந்த பொண்ணு கொஞ்சம் அப்படியே யோசிக்குது, நம்ம எப்படி அம்மா இறந்துட்டா எப்படி, அப்பா வந்து பயங்கர குடிகாரர், எப்படி காப்பாற்ற போகிறோம், என்ன வாழ்க்கை போதும், பயந்துட்டு அழுதுட்டு எல்லோரும் வந்து வந்து பார்க்குறாங்க, அழுது அழுது போகிறாங்க. அந்த நேரத்தில் பக்கத்தில் ஏதோ ஒரு சர்ச்சிலேருந்து ஒரு சத்தம் கேட்குது, இமை பொழுதுல உன்னை கைவிட்டேன் அப்படி ஒரு சத்தம். மிகுந்த ஆனாலும் மிகுந்த இரக்கங்களினாலே உன்னை நான் சேர்த்துக்கொள்வேன். ஒரு நிமிஷம் கைவிட்டு உடனே அப்பா பிள்ளையை சேர்த்துக்கிறது போல் கடவுள் நம்ம பற்றி பேசுகிறாரு. அந்த சத்தம் கேட்டோடனே அது மனசுக்குள்ளது போல, இமை பொழுது கைவிட்டேன், உள்ளத்தில் வந்துக்கிட்டே இருக்கு அந்த சத்தம். இந்த பொண்ணுக்கும் அந்த சபைக்கும் இயேசுக்கும் சம்மந்தமே கிடையாது. இயேசுவை இயேசுவின் பிள்ளைகள் கூட கிடையாது, அந்த ஆலயத்துக்கு போகிறவங்க கிடையாது. அப்போ இந்த பொண்ணு யோசிக்கிறா, என்ன கைவிட்டேன்றாரு ஆனால் சேர்த்துக்கிறேன்றாரு. இந்த இயேசுவை பற்றி மனசுக்குள்ளே ஜெபம் பண்ணுறாங்க, அம்மா சாக போகிறாங்களே இயேசுவே அப்படின்னு ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணிட்டே வரா. ஜெபம் பண்ணிட்டே வரும்போது யாரோ யார்கிட்ட கேட்டு பைபிள் வாங்கி வாசிக்கிறாங்க. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அவளுடைய விசுவாசம் பயங்கரமாக உறுதியாயிடுச்சு, இயேசு அற்புதம் செய்ய முடியும்ட்டு. அப்புறம் கொஞ்ச நாள் வச்சு பார்த்தாக்க அவங்க நார்மலாக சாப்பிட்றாங்க, படுத்து படுக்க இருந்தவங்க ஏஞ்சிட்டாங்க, இவளுக்கு ஒன்றுமே புரியல. அவள் அந்த இது படிக்கும்போது ஆச்சரியப்பட்டேன். திருச்சியில் நடந்த சம்பவம், ரெண்டு டாக்டருங்க, ப்ரைவேட் டாக்டருங்க, கவர்மெண்ட் டாக்டர் ஃபஸ்ட் பார்க்குறாரு, அதுக்கப்புறம் ப்ரைவேட் டாக்டருங்க பார்க்குறாங்க. கடைசியில் இந்த பிள்ளைலாம் வளர்ந்து சொல்கிற எங்கள் அம்மா நல்ல சுகமாயிட்டாங்க, எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, என் பையன் இப்போ இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கிறான் சொல்லிட்டு பல வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ப்ரைவேட் டாக்டர்கிட்ட போயிட்டு செக் பண்ணாங்களாம். அவங்க அம்மாவுக்கு செக் பண்ணிட்டு டாக்டர் ஷாக் ஆகிட்டாரான். அவர் சொல்கிறாராம், ஒரே ஒரு நுரையில் தான்மா இருக்கு உங்கள் அம்மாவுக்கு. அப்போ தான் தெரியுமா, இயேசு நோக்கி ஜெபம் பண்ணும்போது ஒரு நுரையில் வச்சே எங்கள் அம்மாவை காப்பாற்றிருக்கிறாரு, இன்ன வரைக்கும் உயிரோடு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாட்சியை நான் படித்தேன். உங்கள் வாழ்க்கையில் பயங்கர குழப்பம், பிரச்சனை எங்கெங்கயோ ஓடிட்டுருக்குது, என்ன செய்யணுன்னே தெரியல, ஏதாவது யாராவது வந்து செய்வாங்களா அப்படின்னு சொன்னால் ஒரு பிளானும் இல்லை, என்ன நடக்கும், டாக்டர்லாம் கைவிட்டாங்க, ஆனால் என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை, ஒரு நாளும் கைவிடாத இயேசுக்கு. ஸோ பிரச்சனையை ஆண்டுகிட்ட சொல்லுங்கள், நோ கேஸ் இஸ் ஹோப்லெஸ் டு ஜீசஸ். டாக்டர் சொல்லியிருந்தாலும் ஹோப்லெஸ் ஹோப்லெஸ் தூக்கிட்டு போன்ட்டு ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தூக்கிட்டு போகணும்னு சொல்ல மாட்டார். நோ கேஸ் இஸ் ஹோப்லெஸ் டு ஜீசஸ். நான் அந்த மாதிரி சுமார் 15 இறைவனுடைய நற்பணி ஆற்றிருக்கிறேன். அப்போது தேவ கடாச்சின் ஒரு பிரதர், அவருடைய மகன் ரொம்ப டிசென்ட்ரி, கிட்டத்தட்ட 10-20 பிள்ளைங்க போர்பிளில் மறிச்சிட்டே இருக்கிறாங்க, பயங்கர கொள்ளை நோய் போல டிசென்ட்ரி. அந்த தம்பி பேர் ஜான், ஜானை கூட்டிகிட்டு போகிறாங்க சின்ன பையன். டாக்டருங்க அசிங்கமாக திட்டு, ஏன் எங்கள் பேரை கெடுக்கிறதுக்கு வந்திருக்கிறியா, பிள்ளை சாக போகிறான், இந்த நேரத்தில் கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அசிங்கமாக திட்டி விட்டார். என்கிட்ட வந்து அழுதார், சாக போகிறான் எங்கள் பையன், டாக்டர் திட்டாரு. ஆமாம், திருச்சபையில் காலையில் கூடி ஜபம் பண்ணுவோம், பிரார்த்தனை பண்ணுவோம், பாட்டு பாடி ஜபம் பண்ணுவோம். அப்போது நான் வந்துட்டு ஒரு பாட்டு பாடி, நெருக்கத்தின் மத்தியில் குரல் எழுப்ப உருக்கமாய் வந்து உதவி செய்தார் கர்த்தாவே, என் பலனே உம்மில் அன்பு கூர்ந்திடுவோம் அப்படி ஒரு பாட்டு. அப்போ இந்த பிரதர் ஞாபகம் வந்துச்சு, எல்லாரும் கண்களை முடிச்சு விப்போம், நெருக்கத்தின் மத்தியிலே குரல் எழுப்ப ரொம்ப நெருங்கி உடஞ்சு போய் வந்திருக்கிறாங்க. ஆண்டவரே, எல்லாரும் கைவிட்டாங்க, போர்வையில் நிறைய பிள்ளைங்க செத்துட்டுருக்குறாங்க, ஜானையும் கைவிட்டாங்க, இயேசுவே இறங்கும் என்று சொல்லி எல்லாரும் ஜெபம் பண்ணோம். ஆச்சரியமாக அந்த மகனுக்கு சுகம் கொடுத்து இப்போ வளர்ந்து கல்யாணம் ஆகி இந்த சமீபத்தில் பல ஆண்டுகளுக்கு பிறகு போய் பார்த்தேன் அந்த தம்பியை. இப்படி உங்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, இன்றைக்கு அவரை நோக்கி கூப்பிடுங்கள். உங்களுக்கு தான் தெரியுமே, கேளுங்கள் கொடுக்கப்படும், பாட்டு கேட்டிருக்கீங்களே, தட்டுங்கள் திறக்கப்படும்,
தேடுங்கள் கிடைக்கும். கேளுங்க, அதிசயம் செய்கிற இயேசு இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார், உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். காட் பிளஸ் யூ. மீண்டும் நாம் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சையிதினா முஹம்மதிர் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அம்மா பஅத், நம்மை படைத்து இந்த உலகில் இறைவன் வாழச் செய்திருக்கிறான். நம்மை படைத்து உலகில் வாழச் செய்திருக்கக்கூடிய இறைவனிடத்திலே நாம் எப்பொழுதும் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் பிரார்த்தனை செய்யலாம். இறைவன் கூறுகிறான், இதா சஅலக இபாதி அன்னி ஃப இன்னி கரீப் உஜீபு தஅவத தாஇ, என்னுடைய அடியான் என்னிடத்திலே அவனுடைய தேவைக்காக வேண்டி பிரார்த்தனை செய்துவிட்டால் அந்த பிரார்த்தனைக்கு பதில் கூறுவதற்காக நான் அவனுக்கு அருகாமையில் வந்து விடுகிறேன் என்று இறைவன் கூறுகிறான். இறைவனிடத்திலே நாம் எப்பொழுதெல்லாம் விரும்புகிறோமோ அப்பொழுதெல்லாம் இரு கரத்தை உயர்த்தி, இறைவா எனக்கு இன்ன தேவைகள் இருக்கிறது, இன்ன தேவைகளை நீ நிறைவேற்றி கொடு, எனக்கு இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது, அந்த பிரச்சனைகளை நீ தீர்த்து வை என்று நாம் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்யலாம். இருந்தாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள், ஐந்து இரவுகள் இருக்கிறது, அந்த ஐந்து இரவுகளில் எவன் ஒருவன் விழித்திருந்து இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்கிறானோ அவனுடைய பிரார்த்தனையை இறைவன் உடனடியாக ஏற்றுக்கொள்கிறான் என்று ஒரு விஷயத்தை கூறுகிறார்கள். முதலாவது விஷயம், முதலாவது எந்த இரவில் இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்வது? வெள்ளிக்கிழமை இரவுண்டு இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள். வியாழன் கிழமை இரவு வெள்ளிக்கிழமையினுடைய ஆரம்பம். இப்போ வியாழன் மாலை பொழுது நேரத்திலே, வியாழன் இரவு நேரத்தில், விடிந்தால் வெள்ளிக்கிழமை இந்த இரவு நேரத்திலே நாம் இறைவனிடத்திலே தொழுதுவிட்டு இறைவனிடத்திலே நாம் எந்த பிரார்த்தனையை கேட்கிறோமோ அந்த பிரார்த்தனையை இறைவன் உடனடியாக நிறைவேற்றி தருகிறான். இரண்டாவதாக, ரஜபுடைய மாதத்தில் முதலாவது இரவிலே எவனொருவன் இரவு நேரத்திலே இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்கிறானோ அந்த பிரார்த்தனையை இறைவன் ஏற்றுக்கொள்கிறான். ரஜபுடைய மாதம் என்பது வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய மாதம். இப்போது நம்ம ரஜபுடைய மாதத்தினுடைய துவக்கத்தில் இருக்கிறோம். ரஜபுடைய மாதத்திலே 11 நாட்கள் சென்று விட்டன. இந்த ரஜபுடைய மாதத்தை யார் ஒருவன் அடைந்து அந்த ரஜபுடைய மாதத்தினுடைய முதல் இரவின் துவக்கத்திலே எவன் எந்த மனிதன் இறைவனிடத்தில் தன் தேவைகளை கேட்கிறானோ அந்த தேவைகளை, அந்த பிரார்த்தனையை இறைவன் உடனடியாக நிறைவேற்றி தருகிறான் என்று இரண்டாவது இரவினுடைய சிறப்பை குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். மூன்றாவது இரவு, ஷாபான் மாதத்தினுடைய 15வது பராத் இரவுடைய நாளாக இருக்கிறது. நிஸ்ஃபு ஷாபான் என்று அரபியிலே கூறுவார்கள். அந்த பராத்துடைய இரவிலே எந்த ஒரு மனிதன் இரவு கண் விழித்து இறைவனை வணங்கி பிரார்த்தனை செய்கிறானோ அந்த இரவில் அந்த மனிதனுடைய துஆவை இறைவன் உடனடியாக ஏற்றுக்கொள்கிறான். உடனடியாக அந்த மனிதனுடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டு அந்த மனிதனுக்குண்டான தேவைகளை நிறைவேற்றி தருவதாக நபிகள் நாயகம் கூறுகிறார்கள். நான்காவதாக, ரம்ஜான் பெருநாள் ஈதுல் ஃபித்ர், ஈதுல் ஃபித்ருடைய பெருநாள் அன்று முதலாவது நாள் இரவு நேரத்திலே யார் ஒரு மனிதன் இறைவனை வணங்கிவிட்டு இறைவனிடத்தில் தன் தேவைகளை, தனது கோரிக்கைகளை, தனது பிரச்சனைகளை, தனக்கு என்னவெல்லாம் தேவைகள் இருக்கிறது, தனக்கு என்னவெல்லாம் தேவை இல்லையோ இதையெல்லாம் கேட்கிறானோ அந்த மனிதனுக்கு அந்த நோன்பின் பொருட்டினால், நோன்பினுடைய காலத்தில் விரதம் இருப்பதனுடைய அந்த நன்மையின் பொருட்டினால் அந்த மனிதனுடைய எல்லா தேவைகளையும் இறைவன் பூர்த்தி செய்து கொடுக்கிறான். இந்த நோன்பினுடைய பொருட்டினால், வேதம் இருப்பதனுடைய பொருட்டினால் அந்த மனிதன் கேட்குகின்ற இன்றைக்கு அதிகமாக ஏற்படக்கூடிய பிரச்சனை என்ன தெரியுமா? நோய் தான் பிரச்சனை. நோயில்லாத மனிதர்களை பார்க்கவே முடியாது என்ற நிலையில் நாம் எல்லாம் இருந்து கொண்டு இருக்கிறோம். மருத்துவத்திற்காக வேண்டி எத்தனை ஆயிரங்களையும் எத்தனை லட்சங்களையும் செலவழித்து கொண்டிருக்கிறோம். உண்பதற்கு உணவில்லாமல் இருந்தால் கூட வாழ்ந்து விடலாம், ஆனால் நோய் பட்டுவிட்டோம் என்று சொன்னால் அதற்கு மருத்துவம் பார்க்க காசு இல்லாமல் அவ்வளோ கஷ்டப்படுறோம். அருமையான நேயர் பெருமக்களை, நாம் யோசிக்க வேண்டும். ஐந்தாவதாக, நபிகள் நாயகம் கூறுகிறார்கள், ஈதுல் அல்ஹா ஹஜ்ஜு பெருநாளுடைய நாட்களின் அந்த முதல் அந்த இரவு நேரத்தில் யார் ஒருவர் இரவு நேரம் தொழுது இறைவனை வணங்குகிறார்களோ, இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்கிறார்களோ அவர்களுடைய துஆவை இறைவன்
ஏற்றுக்கொள்கிறான். இப்படி ஐந்து விதமான இரவுகளில் நீங்கள் கண்விழித்து இறைவனிடத்திலே வணங்கி உங்கள் தேவைகளை கேருங்கள். உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கிறது அதை தீர்த்து வைக்கணுமா, இறைவனிடத்தில் தொழுது கேளுங்க. எல்லா பிரச்சனைகளை விட்டும் எல்லா நோய்களை விட்டும் இறைவன் நமக்கு விமோச்சனத்தை தந்து விடுவதாக நபிகள் நாயகம் கூறியிருக்கிறார்கள். ஆகையினால் கிடைத்த அந்த ஐந்து விதமான இரவுகள், வருடத்திற்கு ஒரு தடவை கிடைக்கக்கூடிய இரவுகள், வாரத்திற்கு ஒரு தடவை கிடைக்கக்கூடிய இரவுகளை பயன்படுத்தி இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்வோம். நமது தேவைகளை கேட்போம். இறைவன் நிறைவேற்றி தருவானாக. எல்லா மக்களுக்கும் எல்லா பிரச்சனைகளை விட்டும் பாதுகாப்பை தருவானாக. எல்லா மக்களுக்கும் எல்லா நோய்களை விட்டும் பாதுகாப்பு தருவானாக என்று இந்த நல்ல நேரத்தில் பிரார்த்தனை செய்து கொள்வோமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மீண்டும் நாளை சந்திப்போம்.